ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு நல்ல ஒரு மாலை பொழுதுல சந்திக்கிறதுல வரும்போதே ஓட்டிட்டு இருக்காங்க, அந்த கேலிக்கண்டல் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு குடும்ப விழா, என்னுடைய குடும்ப விழா அது. அது ரொம்ப நான் ஃபாலோ பண்ணிருக்கேன்னு தெரியும். நான் விஜய் ஆண்டனி நான் இல்லாத மேடைகள் ரொம்ப குறைவா இருக்கும். வேலாயுதம் படத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கலாம், நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறி ரொம்ப ப்ரௌடா இருக்கு விஜய். ஒரு ப்ரௌட் ஃப்ரெண்டா இந்த மேடையில இதுவரைக்கும் நடந்த விஷயங்களே போதும். அது ஒரு துளிதான் எனக்கு தெரிஞ்சு. உன்னுடைய வாழ்க்கையை வந்து அவ்வளோ அழகாக பிரதிபலிச்சுட்டாங்க ஒவ்வொருத்தருமே. இதெல்லாமே இயல்பாக நடக்கிற நீ விட்டு விடுற ஒவ்வொரு இம்பேக்ட் அது. எனக்கு அப்பா கூட இருந்து சுயம்பா வர ஆட்கள் மேல ரொம்ப மரியாதை அதிகம். அந்த ஒரு சுயம்பு தான் விஜய் ஆண்டனி. அதனால ஒரு நண்பனே இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிற ஒரு பர்சன்னா அது எனக்கு விஜய் ஆண்டனி தான். ஜனா அவரோட சவுண்ட் இன்ஜினியர் பதறி அடிச்சு ஃபோன் பண்ணார் அன்னைக்கு. ஜஸ்ட் வித்தின் ஒரு ஹாஃப் அன் அவர் டு 40 மினிட்ஸ் நிகழ்ச்சி நடந்த, மலேசியாவில் ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த என்ன சொல்லணே தெரியல. அந்த நிகழ்வுலேருந்து இன்னும் அடுத்தடுத்த ஒரு மாசத்துல இந்த முகம் பாதி அமைஞ்ச நிலையில அவனை பார்த்தேன் நான். வேர்ல்டுலயே இவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆகி மீண்டும் இந்த ஸ்டேஜ்ல இப்படி நிக்கிற ஆள் இருப்பாங்கன்னா எனக்கு சந்தேகம் தான். அது உன்னை தவிர யாரும் இருக்க முடியாது விஜய். நான் அதை நண்பனாகவும் இதோடைய பாதி நிலையில அவனை பார்த்த ஒரு ஆளாகவும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிற ஒரு ஆளாக பார்த்து நான் சொல்றேன். ஏன்னா இது எத்தனை பேருக்கு அந்த நேரடி தொடர்பை பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். உன்னுடைய போராட்ட குணமும் தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் உன்னை கண்டிப்பா வெற்றியில மட்டும்தான் வைக்கும். அதை நான் வந்து ரொம்ப மனப்பூர்வமா சொல்றேன். ஒரு இயக்குனர் எம்ஐஎம் இருக்காங்க, பாக்யராஜ் சார் இருக்காங்க. ஒரு ஒரு ஸ்லாட் அவங்க விட்டுட்டு போன ஒரு 2000ஸ்ல ஒரு ஸ்லாட் வந்தது, ஃபேமிலிஸ் வந்து விமர்சையா பாக்குற படங்கள்னு. அதுதான் கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டோம். ஜெயம், எம் குமரன், சம்திங் சம்திங், சந்தோஷ சுப்பிரமணியம்னு ஒரு ஒரு ஸ்லாட்டை ஏரியாவை பிடிச்சதா ஒரு சந்தோஷம் இருக்கும். மற்ற படங்கள் வரும்போது இது ஒரு 90% தான், அதில் ஒரு 80% தோணும். பிச்சைக்காரன் வந்தப்போ இதெல்லாம் தாண்டின ஒரு பெரிய ஒரு படத்தை பார்த்து ஒரு திருப்தி கிடைச்சது. பிச்சைக்காரன் சசி சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே வந்து அப்படி ஒரு பியூர் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி கொண்டாடுற ஒரு ஃபுல் ஃபேஜான ஃபிலிமும் பார்த்த ஒரு திருப்தி. நேராக கார் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட வீட்டுக்கு போயிட்டேன் அந்த படம் பார்த்து. அந்த இம்பாக்டில் ஞாபகம் நினைக்கிறேன் விஜய் ஆண்டனிக்கு. அப்படியே ஒரு உணர்வு அப்படியே கொட்டு நான் வீட்டில் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த பிச்சைக்காரனோட ரெண்டாவது பாகம் 2 மடங்கு வெற்றி அடையும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதாவது நான் தெலுங்குல வந்து ஒரு காட்ஃபாதர் படம் ஹிட் ஆனப்பறம் அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த வருஷத்தோடைய ஹிட்டான டேரக்டர்ஸாக மீட் பண்ணி பேசும்போது ஒரு யங் டெபியூ டேரக்டர் வந்து சாதாரணமாக அவன் சொன்னான், எங்கள் பெரிய டேரக்டர் இருக்கிற இடம் தான் எதுனா சொல்கிறேன்னா, டேரக்ஷன் இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ்ன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப அதை பிடிச்சது வார்த்தை. வண்டி வண்டியாக காமன் சென்ஸ் இருக்கிற ஒரு ஆள் தான் விஜய் ஆண்டனி. டேரக்ஷன் இஸ் காமன் சென்ஸ்னா அதையும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பேங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது விஜய். பட்டி வாடா போடா ஃப்ரெண்டு, சிஸ்டர் ஃபாத்திமா, உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் எல்லாமே ஆக்சுவலாக ஃபங்க்ஷனையும் நிறைவு பெற்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அவ்வளோ அழகான விஷயம் நடந்துச்சு இந்த மேடை மேலே. அது எல்லாம் நானும் வந்து உண்மையிலே அந்த நீ தான் சொன்னியா அந்த பிச்சைக்காரன் ஆடுறது. சசி சார் முன்னாடி எனக்கு அவர் சொன்ன பெருந்தன்மையும் பெருசாக இருந்தது, அது சொன்ன அறிவும் பெருசு. உண்மையிலே அதை சொல்லியிருந்தால் நீயா இருந்தால் பிச்சைக்காரன் ஒரு டபுள் பிளாக் பஸ்டர் ஆகும். அது ஒன்றும் ஏன்னா அது ஏற்கனவே தெரியும் எனக்கு. இது இன்ஃபர்மேஷன் அந்த அவங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உன்னுடைய யமனி மன்சூர் சார் சொன்ன மாதிரி யமனியை ஜெயிச்சு வந்தவன் நீ. உனக்காக பல பல வெற்றிகள் காத்துட்டு இருக்கு, அதை எதையும் நான் பார்த்துட்டே இருப்பேன் கூட இருந்து. மிகப்பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.